வெல்கம் டு மெகால்ட்ரானிக்ஸ். நீ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு எல்இடி டிவி. இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது, ஆனால் டிஸ்பிளேல எதுவும் தெரில. இது எப்படி செக் பண்ணுறதுன்னு காட்டுற பாருங்க. டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டா இல்லை பேக்லைட் கம்ப்ளைண்ட்டான்னு செக் பண்ணணும்னா, நீங்கள் இந்தமாரி ஒரு மொபைலில் கேமரா ஓப்பன் பண்ணிட்டு டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு அந்த டிஸ்பிளே மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் ஆயிடுச்சுன்னா, அது ப்ளூ கலரில் ஸ்க்ரீன் இருக்குன்னா உங்களுக்கு அப்படியே மொபைலில் தெரியும். இந்தமாரி நீங்கள் பேக்லைட் டிரைவர் இல்லை பேக்லைட் கம்ப்ளைண்ட் அப்படின்னா நீங்கள் இந்தமாரி செக் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளே கரெக்டாக இருந்துச்சு, பேக்லைட் தான் சரியாக ஒர்க் ஆகலை. இப்போ பேனலை கழட்டிட்டு பேக் சைடு போர்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இந்த ஃபில்ட்ரு தான் காரணம்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது, வேறையும் காரணம் இருக்கலாம். இந்த ஃபில்ட்ரும் கம்ப்ளைண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ இந்த ஃபில்ட்ரு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம், வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். போர்டில் ஷார்ட்டேஜ்லாம் எதுவும் ஆகலை, போர்டு நார்மலாக நல்லாவே இருக்குது, எதுவும் ஷார்ட் ஆகாததுனால இந்த ஃபில்ட்ரு ஒன்று மட்டும் உப்பி போயிருக்கு. இப்போ வேறு இந்த போர்டில் நம்ம பேக்லைட் எப்படி செக் பண்ணுறது, இல்லை டிரைவர் கம்ப்ளைண்ட்டு இல்லை போர்டு கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக தான் செக் பண்ணிக்கணும். இந்த ஃபில்ட்ரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, இந்த ஃபில்ட்ரு மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். அதுலேருந்து ஃபில்ட்ரு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 35 வோல்ட்டு 330 MUF இருக்க ஃபில்ட்ரு இது. இந்த ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு பதிலாக வேறு ஒரு நியூவாக ஃபில்ட்ரு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 35 வோல்ட்டு 470 MUF இருக்கக்கூடிய ஒரு ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுறோம். கொஞ்சம் அதிகமாக மியூஎஃப் போட்டுக்கலாம், அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வேறு ஃபில்ட்ரு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணனால நம்ம கரெக்டாக வருதா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேக்லைட் டிரைவர்கிட்ட இந்த ஃபில்ட்ரு ஓப்பன்னால டிஸ்பிளேவுக்கு சரியாக பேக்லைட் டிரைவர்லேருந்து போகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டான பிரைட்னஸ் கிடைக்காது. இது கூட ரீசனாக இருக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக போட்டு ஃபிட்டிங் பண்ணிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக டிஸ்பிளே வருதான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போயும் ஆனால் டிஸ்பிளே வரல, ஆனால் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. ஃபஸ்ட்டு மாரியே மொபைல் வச்சு இப்போ டிஸ்பிளே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் கரெக்டாக வருது, ஆனால் பேக்லைட் சரியாக ஒர்க் ஆகலை. இந்தமாரி கேமரா ஓப்பன் பண்ணிட்டு மொபைலில் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாரி பேக்லைட் கம்ப்ளைண்ட்டாக அப்படின்னு இந்தமாரி பேக்லைட் டெஸ்டரில் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துட்டு இந்த பேக்லைட் டெஸ்டரை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டோம், 300 வோல்ட்டு வருது. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே 300 வோல்ட்டு அப்படியே இருக்குது. இப்போ பேக்லைட் தான் கம்ப்ளைண்ட்டு. பேக்லைட் ப்ராப்ளம்னா இந்தமாரி நீங்கள் பேக்லைட் டெஸ்டரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கும். பேனல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்பிளே எடுத்து சேஃப்டியாக ஒரு இடத்துல வச்சுட்டு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பேனல் ரிமூவ் பண்ணிட்டோம், டிஸ்பிளேவையும் எடுத்து சேஃப்டியாக வச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் சீட் இருக்குது, அந்த ரிஃப்ளெக்ஷன் சீட்டையும் எடுத்துடலாம். ஒரு சில ரிஃப்ளெக்ஷன் சீட் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவிங்களில் அதிகமாக இருக்கும், ஒரு சில இதில் கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிஃப்ளெக்ஷன் சீட்டு தான் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் சீட் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், இல்லை கொஞ்சம் 2-3 சீட் சேர்த்து அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் டல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேக்லைட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி இது ஒரு முறை கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி பேக்லைட் சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பேக்லைட் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பேக்லைட் பார்த்தீங்கன்னா 15 வோல்ட்டு காட்டுது. இந்த ஒரு ஸ்டிப் கரெக்டாக ஏறியுது, எதுவும் இதில் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பேக்லைட் ஸ்டிப்பை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடுச்சு, அட்டங்குது. 300 வோல்ட் அப்படியே இருக்குது, இது எதுவும் க்ளோவே ஆகலை. இந்த பேக்லைட் தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு பதிலாக வேறு ஒரு பேக்லைட் ஸ்டிப் நம்ம எடுத்துக்கலாம். மொத்தமாக அது டோட்டலாக கம்ப்ளைண்ட் ஆனதுனால வேறு ஒரு முழுமையான பேக்லைட் ஸ்டிப் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சேம் அதே 3 வோல்ட் இருக்கக்கூடிய ஸ்டிப்பு. இதை நம்ம இதுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக ஒயிட்டாக கூலிங்காக க்ளோ ஆகுதுன்னா சேம் அதேமாரி தான் க்ளோ ஆகணும். உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாரி தெரிஞ்சால் டிஸ்பிளே ரன்னிங்கில் இருக்கிறப்ப உங்களுக்கு கிளாரிட்டி கரெக்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டோம், பேக்லைட் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் ஒரே கலரில் கரெக்டாக க்ளோ ஆகுது, வோல்ட்டும் கரெக்டாக 30 வோல்ட் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா டெஸ்டரில் செக் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் வோல்ட்டு லோவாக தான் இருக்கிற மாரி காட்டும். அதே நீங்கள் டைரெக்டாக போர்டிலே செக் பண்ணுறப்ப கரெக்டான வோல்ட்டு அதுக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்கார வச்சுட்டு அந்த சீட்டை கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துடலாம். ஒரு சில டைம்ஸ் நீங்கள் இந்த ஸ்டிப்பு மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்ச் ஆகாமல் இருக்கும். இந்த மேட்ச் ஆகாத இடத்த மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டு கரெக்டாக அந்த பேக்லைட்டு கரெக்டாக அதில் உட்கார மாதிரி வச்சுக்கணும். இல்லைனா உங்களுக்கு
ஸ்க்ரீனில் கரெக்டாக கிளியராக அந்த இது தெரியாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சி வெளிச்சமாக கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டாக அதை வச்சிட்டோம். அடுத்து டிஸ்பிளே எடுத்து வச்சு பிட்டிங் பண்ணிடலாம். டிஸ்பிளே நம்ம எடுத்து வைக்கிற மட்டும் கரெக்டாக சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கணும். இல்லை அந்த டீக்கன் போர்டில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு சரியாக டிஸ்பிளே ஒர்க் ஆகாது. இப்போ டிஸ்பிளே எடுத்து வச்சிட்டோம். போர்டையும் பழையமாரி கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இண்டிகேட்டர் இருந்துச்சு, அடுத்து கரெக்டாக ப்ளூ ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா பேக் சைடு பாருங்கள் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியுது. இப்போ கரெக்டாக ஸ்க்ரீன் வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளூ கலரில் வந்துருச்சு. இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பேக் லைட் தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இப்போ பேக் லைட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த பேக் லைட் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும், சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபில்டர் கம்ப்ளைண்ட்டாக இருந்திருக்கும், அதனால் திரும்பவும் ப்ராப்ளம் ஆகிருக்கு. இந்த ஃபில்டர் நம்ம சேஞ்ச் பண்ணதுனால இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும், திரும்ப ப்ராப்ளம் வராது. கரெக்டாக எல்லாத்தையும் பிட்டிங் பண்ணிட்டு இப்போ செக் பண்ணிக்கலாம் ஒரு முறை. இப்போ கரெக்டாக ஒனிடா அப்படிங்கிறது கிளியராக தெரியுது பாருங்கள். இந்தமாரி எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் அதிக அளவில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. வாழ்க இந்தியா. தேங்க்யூ.